நண்பர்களே நான் ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதை பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் காசு போடுங்க ஓகேங்களா இல்லைன்னா வேணாம் ஆ நான் உங்களை ஒன்றும் ஏமாற்ற கிடையாது என்னுடைய கதை பிடிச்சிருந்தா நான் வந்து பொய் சொல்ல திருடலை என்னுடைய திறமையை நான் காட்டுறேன் சில பொறுக்கி பாயில் கமாண்ட் அடிக்கிறாங்களா அதெல்லாம் நம்பாதீங்க ஓகே இது சென்டிமெண்ட்டான படம் கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ராமிஸாக நூறு நாள் ஓடும் நம்புங்க என்ன ஓகேங்களா கதையை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஓப்பன் பண்ணவுடனே ஹீரோ வந்து தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு சோகப்பாட்டு பாட்டு வராரு எட்டு மடிப்பு சேலை இடுப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோலை பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பதியில் நிற்கிதே வழக்கு அப்போது இந்த சோகப்பாட்டில் ஓடிட்டுருக்கு அப்போது வந்து ஒரு வயசானவர் ஏன்பா ஏன் இப்படி சோகத்தில் இருக்க உன் தான் என்னங்கிறாரு அப்போ தன்னுடைய கஷ்டத்தை வந்து சொல்கிறாரு அந்த பெரியவர்கிட்ட வந்து ஹீரோ அப்போ தான் பிளாஸ் பேக்கு அப்படியே கட் பண்ணோடனே ஹீரோயின் காலேஜ் போயிட்டு இந்த மாதிரி போய்ட்டு இருக்காங்க ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே லவ் தன்னுடைய லவ் அஞ்சு வருஷம் லவ் வந்து எப்படியாவது சொல்லணுன்னு பின்னாடியே அழகிறாரு ஹீரோயின் வந்து காலேஜ் போனால் காலேஜ் வாசலில் நிற்கிறது இப்போ ஃபாலோ பண்ணிட்டு கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போகிறது தேட்டருக்கு போனால் தேட்டருக்கு பின்னாடியே போகிறது ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போனாலும் சரி எங்கே போனாலும் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது ஏன் ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போனாலும் சரி ஒன்றுக்கு கூட போனாலும் சரி ஆயிருக்க போனாலும் சரி எங்கேயுமே பின்னாடி போய் அதை பார்க்குறது இதுதான் தான் ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா இது தவறில்லை அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த 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 பொண்ணு மேலே இந்த பையனுக்கு காதல் ஒரு புனிதமான காதல் ஒரு நிமிஷம் கூட தன்னுடைய காதலியை கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய காதலி ரெஸ்ட் ரூம் போனால் கூட அதை ஒளிஞ்சிருந்து பார்க்குற அந்த காதலை நம்ம இந்த படத்தில் வைக்கிறோம் அப்போ இப்படி அங்கே போனாலும் இங்கே போனாலும் எங்கே போனாலும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ ஒரு நாள் போயிட்டு ஹீரோயின் மாடி நின்று நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு அந்த ஹீரோயின் கேட்குறாங்க நீங்கள் எதுக்காக என்னை லவ் பண்ணுறீங்க ரீசன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு ஹீரோ உடனே சொல்கிறாரு நீ ஒரு பொண்ணு அதனால தான் நான் உன்னை நான் ஒரு பையன் தான் நான் உன்னை லவ் பண்ணுறேங்கிறாரு அப்படியே உடனே ஹீரோக்கு ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு யோசிச்சு பார்த்தாங்க ஆமாம் ஒரு பொண்ணும் பொண்ணும் எப்படி லவ் பண்ண முடியும் கல்யாணம் பண்ண முடியும் ஆ ஒரு பையனும் பையனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட்டு குழந்தெல்லாம் பெற்றுக்க முடியுமா பெற்றுக்க முடியாதுல்ல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தான் கல்யாணம் பண்ண முடியும் அது அந்த ஹீரோயின் மைண்டில் தோணுது அப்போ இவர் ஒரு பையன் நம்ம ஒரு பொண்ணு அப்போ நம்ம லவ் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலான்ட்டு அந்த சிந்தனை ஹீரோயினுக்கு வந்துட்டு உடனே தன்னுடைய லவ் ஓகே சொல்லிட்டாங்க ஓகே சொன்னோடனே அங்க ஒரு பாட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கும் நம்ம வைக்கிறோம் பாட்டு ஓ லவ்வுக்கு காதலா என்று நீ சொல்லு காதலா காதலா பேசும் வருஷம் பேசும் பெண்ணில்லா காலா முக்காபிலா ஓ லைலா அப்படியே இந்த பாட்டு ஒன்னொன்னே நம்ம இன்டர்வியூ விட்டுறோம் இன்டர்வியூ விட்டோடனே தேட்டரில் படம் பார்க்கறவங்கலாம் வந்து ரெஸ்ட் ரூம் போடுறது பாப்கார்ன் சாப்பிட்றது சம்சா டீலாம் சரி விடுங்க அது தேவையில்லாத சப்ஜெக்ட் அவங்க எதா பண்ணுறாங்க வந்தோடனே அப்புறம் அடுத்தது ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணோடனே என்ன ஆகுது ஹீரோயின்டோ அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் டக்குன்னு கதையை திருப்புறோம் இந்த கதையில் வந்து பல திருப்பங்கள் இருக்கும் இதை வந்து சென்டிமெண்டான படம் கீரோன் அம்மாவுக்கு நெஞ்சு வெளியே என்ன பண்ணுறதுன்ட்டு ஹீரோயின் வந்து டக்குன்னு கிளம்புறாங்க ஆஸ்பத்திரி போகணுன்ட்டு குளிச்சு கிழிச்சிட்டுலாம் கிளம்புறாங்க கிளம்பி ஆஸ்பத்திரி போயிட்டு வராங்க ஹீரோயின் அம்மாவுக்கு ஒரு வாரத்தில் சரியாகுது ஆனால் சரியாகனதுக்கப்புறம் அங்கே தான் நம்ம கதை வைக்கிறோம் ஹீரோயின் அங்கேருந்து ஆஸ்பத்திரி கிளம்பி வரும்போது தன்னுடைய ஜட்டியை தொலைச்சிட்டாங்க தன்னுடைய ஜட்டியை காணும் ஹீரோயின் எங்கே தேடி காணும் ஹீரோயினோட அப்பாட்ட சொல்கிறாங்க என்னுடைய என்னுடைய ஜட்டியை காணும் பாங்குறாங்க அவங்க அப்பா குமரி குமரி அழுகுறாரு என் பொண்ணோட ஜட்டியை காணுமே ஐயோ ஐயோன்னு அழுகுறாரு அப்புறம் அப்படியே சென்டிமெண்டாக கதை ஆடியன்ஸ் ஆடியன்ஸெல்லாம் கண்ணு கலங்கிறாங்க தன்னுடைய ஹீரோயினுடைய ஜட்டி கிடைச்சிருமா கிடைச்சிருமான்னு ஆடியன்ஸை தவிச்சு போயிறாங்க கிடைச்சிருமா கிடச்சிருமான்னு அந்த அந்த நோக்கத்தை அந்த ஆடியன்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம் உடனே பெரிய பெரிய மேலே பறக்கும் மாதிரி என்ன ஆ இது ஆ ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் இதெல்லாம் வச்சு தேடுறோம் ஹெலிகாப்டர் இதெல்லாம் அங்கங்கே தேடுது மூளைக்கு மூளை ஹீரோவின் சட்டியை காணும் அப்படி இப்படின்னு தேடுறாங்க சிஎம் பிஎம் எல்லாேருமே பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து கொந்தளிச்சு போகிறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு அப்படி தேடியும் காணும் அப்படியே ஹீரோ போகிறாரு இப்போ சட்டியை காணும் அதானே நான் கண்டுபிடிச்சி தரேன்ட்டு அப்படியே நாலு மாதம் அங்கேயும் எக்ஸசைஸ் பண்ணுறாரு ரன்னிங் ஓடுறாரு ஆ அப்படியே அதில் ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் போடுறோம் நம்ம அட்டி வெறித்தனமா அந்த ஹீரோவுக்கு அப்படி தேடுறாரு அங்கேயும் இங்கேயும் தேர்றாரு காட்டுக்குள்ளே போகிறாரு மூட் அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு வயசான பாட்டியை கேட்குறாரு ஜட்டியை பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா இதை பார்த்தீங்களான்னு எல்லா இடத்தையும் கேட்குறாரு தேடி பார்க்குறாரு தனிப்படை வச்சு தேடுறாங்க ஆனால் ஹீரோனு ஜட்டியை கிடச்சி வரைக்கும் கிடைக்கல ஆடியன்ஸ் எல்லாம் சோகத்தில் முழுகிறாங்க சில பேர் சில பேர்த்துக்கெலாம் இதை கண்ணீர் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க இந்த சோகத்தெல்லாம் கேட்டு அப்போது அப்படி சென்டிமெண்ட்டாக போய்ட்டுருக்கும் போது ஹீரோ அந்த நேரத்தில் வராது நாலு மாதம் கழிச்சு ஹீரோயின் கிட்ட நெருங்கி உன் ஜட்டியை எங்கே தேடியும் கிடைக்கலன்னு சொல்கிறார் உடனே அந்த சோகத்தை கேட்டுட்டு கீரோனு கிடு 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 கிடுன்னு ஒரு மலையில் ஓடி கீழே ஊற்றி செத்துட்றாங்க என்ன சொல்லிவிட்டு செத்தாங்க இந்த பாருங்கள் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க ஓகேங்களா புரியுது ஆனால் என் ஜட்டி இல்லாத அந்த உலகத்தில் என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி செத்தாங்க இதுதான் கலை கதையோட வந்து கிளைமேக்ஸ் அப்போ வந்து நம்ம எழுத்துறியில் போட்டு முடிக்கிறோம் அப்போ தான் நன் இப்போ வந்து சொல்கிறோம் கதையோட நோக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா சட்டி தொலைஞ்சு போச்சேங்கிறதுக்காக அந்த ஹீரோயின் சாவலை ஆ சட்டி தொலைஞ்சி போச்சேங்கிறதுக்காக சாவலை வேறு இதுக்கு அதுக்காக சாக கிடையாது தன்னுடைய ஆசைகள் நிறைவேற விடவில்லையே தன்னுடைய மனசு வேதனையில் இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் செத்துட்டாங்க எதுக்காக செத்தாங்க எனக்கே ஒன்றும் புரியல இதுதான் நண்பர்களே கதை இந்த கதை பிடிச்சிதுன்னா நீங்கள் வந்து காசு போ காசு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடும் இது ஒரு சென்டிமெண்டான படம் படம் ஓகேங்களா